வரவு செலவு திட்டம் தொடர்பில் பலரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தி நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ இம்முறை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளார் என நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அலி சப்ரி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் செயற்பட முடியாது. அவ்வாறு செய்வதென்றால் ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய வேண்டும் என ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கின்றது. அதனால் சவால்களுக்கு மத்தியில் இவ்வாறான வரவு செலவு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க அதற்கு விசேட துணிவு அவசியம். அத்தகைய துணிவுடனேயே அரசாங்கம் இம்முறை சாத்தியமான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளது.